ஹே கைஸ், வெல்கம் பேக். நான் கோகுல். இது நம்ம ட்ரிகிட்ரியோ. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்பி இந்த 10 விஷயம், அந்த 10 விஷயமே பொய் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அந்த 10 விஷயம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொய், அதாவது அந்த பொய்யை நம்ம நம்பிட்டுக்கோம் என்ன அப்படின்னா, கோக் பெப்சி எல்லாமே நம்ம வந்து ஒரு வேறு வேறு இடத்துல குடிச்சிருப்போம். இப்போ நம்ம தியேட்டரில் குடிக்கிற கோக்குக்கும் வீட்டில் குடிக்கிற கோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, கோக்கை வந்து உருவாக்கும் போதே எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டின்னில் இருக்க கோக்கு வந்து வேறு டேஸ்ட்டுக்காக வேறு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அந்த வாட்டர் பாட்டில் இருக்க டேஸ்ட் வந்து வேறு மாரி இருக்கணும். அதனால் வேறு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுட்டு செய்வாங்க. இதை தெரிஞ்சு இதே கான்செப்டாக நம்ம பெப்சி, கோக், மிரண்டா எல்லாத்துக்குமே இதான் வருது. அதாவது நம்ம வேறு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுப்போம், ஆனால் அது அப்படி கிடையாது. அது உருவாக்கும் போதே வேறு ஒரு டேஸ்ட்டில் தான் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 6 மணிக்கு மேலே வீட்டில் வந்து நகம் வெட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேட்டிருப்போம், அது ஏதாச்சும் ஆன்மீகம் வந்து புகுத்திடுவாங்க. ஆனால் அது உண்மையான ஃபேக்ட் வந்து அது கிடையாது. அந்த காலத்துலலாம் 6 மணிக்கு மேலே வந்து பொழுது போயிடும், விளக்கு, அதாவது இப்போ இருக்க டியூப் லைட், எல்இடி பல்ப்லாம் அந்த காலத்தில் இருக்காது. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதனால் சப்போஸ் 6 மணிக்கு மேலே நகம் வெட்டி அந்த நகம் கீழே இருந்துச்சுன்னா யாராவது நடந்து போகும்போது அதை மிதிச்சிடுவாங்க. அதுக்காகத்தான் அந்த 6 மணிக்கு மேலே நெயில் வெட்டாதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே சிஎஃப்எல் பல்பு, எல்இடி பல்பு, குண்டு பல்பு இன்னமும் இருக்குது. ஆனாலும் இப்போயும் நம்ம அதை நம்பிட்டுருக்கோம். ஓகே, அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் பின்னாடி பேக்கில் வந்து பேக் பேக், அதாவது பேக் பின்னாடி மாட்டிட்டு போவோம். ஆனால் அந்த பேக்கு கண்டுபிடிச்சது வந்து பேக் பேக் கிடையாது, ஃப்ரண்ட் பேக். அதாவது வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டிருப்பாங்க. ஏன் ஃப்ரண்ட்டில் மாட்டுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரைஃபில் எடுத்து டக்குன்னு புல்லெட்டை ரீஃபில் பண்ணணும். அதாவது இப்படி எடுத்துட்டு இப்படி ஷூட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து வச்சு புல்லெட் ரீஃபில் பண்ணுறதாக ஃப்ரண்ட் பேக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் பேக் பேக்காக மாறிடுச்சு. இப்போ கூட நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற பேக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இதை சொல்கிறனால பெட்ரோல் எல்லாருமே என் மேலே கோசிப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பசங்களை வந்து டிவி பக்கத்தில் உட்காந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி டிவி பக்கத்தில் உட்காந்து பார்த்தா உங்கள் கண் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது சுத்தமான பொய். ஏன்னா அந்த டிவி கண் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறதுனால நமக்கு எந்த அஃபெக்டும் ஆக போகிறதில்ல. லைட்டாக கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை தவிர கண்ணோட பவர் வந்து சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும். 40 வயசுக்கு அப்புறம் கண் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான பொய். ஓகே, ஓகே, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து 5வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பியர்டு வரல, முஸ்டாச் வரல, முடி கொட்டுது. அதனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மொட்டை அடிச்சுக்க, தம்பி ஷேவ் பண்ணிக்க, அதனால் உனக்கு சீக்கிரமாக முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சுத்தமான பொய். இப்போ முடி வளர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஜீன், ஒருத்தரோட பாடியோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ அப்படி அந்த ஷேவ் பண்ணுறதுனால நமக்கு அந்த முடி வளருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரோட பாடியோட கண்டிஷனை பொறுத்து தான் முடி வளருது. சரி, நான் ஷேவ் பண்ணணும் முடி வளர்ந்துச்சு, அதுக்கு என்னடா சொல்லுவானியே அப்படின்னு கேட்கலாம். நம்ம பாடி வந்து அந்த ஏஜ்லேருந்து அடுத்த ஏஜ், அதாவது நம்ம பாடி வந்து அடுத்த இதுக்கு வளருது. அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு முடி வரலாம். ஒருத்தரோட ஜீனை பொறுத்து தான் நமக்கு வந்து முடி கொட்டணுமா, முடி கொட்ட வேணாமா அப்படின்லாம் இருக்குது. இதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மொட்டை அடித்து ஷேவ் பண்ணுறதுனால நமக்கு முடி வளராது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டா, அதாவது நம்ம சாப்பாடெலாம் மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சு கடைசியாக அந்த தயிர் சாதம் சாப்பிட்டா நமக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடெலாம் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சுத்தமான பொய். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனும் கிடையாது. நம்ம சாப்பிட்டோன்னே அந்த கேடு வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த சாப்பாடை கட் பண்ணி நம்ம வயிற்றில் செரிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு அவங்களே நினச்சிருந்தாங்க இதுமாரி தயிர் சாதம் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக அவங்க டைஜஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் அது கண்டிப்பான பொய். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை பொதுவாகவே அந்த தயிர் இதுலேருந்து வருது, பாலை வந்து கொஞ்சம் உர ஊற்றி அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பாக்டீரியா அதெல்லாம் நடந்து தான் தயிராக வருது. இப்போ நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்றதுனால ஒத்து மொத்த பாக்டீரியா எடுத்து அப்படியே நீங்கள் வாயில் போடுற சமம் அது. ஓகேவா? ஓகே, நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு மனுஷனோட பாடியோட கண்டிஷனை பொறுத்து அவங்க வந்து
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 மணி நேரம் தூங்கினாலே போதும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1 நாள் ஃபுல்லாக தூங்குவாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நீங்கள் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான பொய். அதேமாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக திட்டுவீங்க, இந்த கேரட் சாப்பிட்றதுனால நம்ம கண் வந்து நல்லா வளரும், கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. கேரட் சாப்பிட்றதுனா என்ன ஆகுனா, ஓகே அது விட்டமின்ஸ் இருக்குது நான் உள்ளேன்னு சொல்ல, இதை வந்து நம்ம வேர்ல்டு வாரில் போய் கனெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார் நடக்கும்போது இந்த ஜெர்மனி இருக்காங்கல்ல, ஜெர்மனி வந்து அவங்க நாட்டுக்காக அந்த ஒரு இந்த கண்ணாடி கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க வந்து இருத்துலையும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணாடி கொடுத்தது வந்து மற்ற நாட்டுக்கு தெரியக்கூடாது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேரட் நிறையா சாப்பிட்றோம், அதனால எங்கள் நாட்டோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொய்யை வந்து மீதிக்கு எல்லா நாட்டு மக்களும் நம்பிட்டாங்க. அதே இது இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகி கேரட் சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுத்தமான பொய். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழையப்பா படத்தில் ஹீரோயின் வசுந்தரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சீனில் வந்து ரெட் கலர் சாரி கட்டிட்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு காலை வந்து நம்ம வசுந்தராவை நோக்கி ஸ்பீடாக வரும். ஏன் அப்படின்னா, அந்த மாடுக்கு வந்து சிவப்பு கலரை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சுத்தமான பொய். ஏன் அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சு வெறுப்பேத்தினா அந்த மாடுக்கு வந்து கண்டிப்பாக கோவம் வரும். இதுதான் நம்ம ஸ்பெயினோட புல் ஃபைட்டும் அப்படி தான். அங்கே வந்து ரெட் கலர் கிளாத் காட்டினால அந்த மாடுக்கு வந்து கோவம் வருது அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி அதே இதை வச்சு நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேச்சுரலாக கோவம் வரும். அதே தான் விலங்குகளுக்கும். அதே விஷயத்தை நம்ம காட்டி காட்டி ஏமாத்துறதுனால அந்த மாட்டுக்கு வந்து கோவம் வந்து நம்ம வந்து தாக்க வரும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் நமக்கு 10th ஃபேக்ட் அண்ட் லாஸ்ட் ஃபேக்ட். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஃபோனில் சார்ஜ் யூஸ் பண்ணிட்டு ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் போடுறோம். இந்த சார்ஜ் போடுறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேட்டரிஸ் எல்லாம் இன்பில்டாக இருக்குது. இன்பில்ட் பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் லியான் பேட்டரி அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த லித்தியம் லியான் பேட்டரி வந்து நம்ம எந்த சைக்கிளில் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 60% வந்து 100 சார்ஜ் பண்ணிக்கலாம், 99% 100 சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு, அதாவது 100 to 0 வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் தான் சார்ஜ் போடுவாங்க. இப்படி செய்கிறது வந்து தவறான விஷயம். அது நீங்கள் செஞ்சிக்கலாம், ஆனால் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த லித்தியம் லியான் பேட்டரிக்கு வந்து அப்பேற்பட்ட சைக்கிள் தேவையில்ல. நம்ம எந்த சைக்கிள் வேணால் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதான் கைஸ் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச 10 பொய்கள், அதோட உண்மைகள் என்ன அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.